நம்ம கை வச்சு ஒரு அழகான வாத்து வரைய போறோம். வரையறது மட்டும் இல்ல, வாத்துகளை பத்தி சில தகவல்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த வாத்துங்க இருக்கு 4000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நாம கூட டிராவல் பண்ணுதாமா. வாத்துகளோட பிறப்பிடம் ஈஜிப்ட்னு சொல்றாங்க. அது எனக்கு ஏன் வாத்து பிடிக்கும்னா, அது நடக்கிறது சும்மா டான்ஸ் ஆடுற மாதிரியே இருக்கும். அதோட சவுண்டே எனக்கு ரொம்ப பிடிக்கும். கத்தும். அப்புறம் அதோட சாப்பிடறதுலாம் எங்க போய் ஸ்டோர் ஆகும்னு பாத்தீங்கன்னா, பின்னாடி ஒண்ணு பேக்ல அப்படியே வளைஞ்சிருக்கும் பாத்தீங்களா, அங்கதான் அதோட ஃபேட் எல்லாம் போய் சேரும். அதனாலதான் ஹைட்டா பறக்க முடியும். அதோட கால் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு விரலுக்கு இடையிலயும் ஜவ்வு சேர்ந்துருக்கும். நீங்க போட் பாத்திருக்கீங்களா, அதோட துடுப்பு பார்த்திருக்கீங்களா, அந்த துடுப்பு வச்சுதான் போட்டால நகர முடியும். ரோ 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 எ போட் ஜென்ட்லி ஆன் த ஸ்ட்ரீம் அப்படின்னு போயிட்டு இருக்கும். அதோட துடுப்பு பாத்திருக்கீங்களா, அதோட துடுப்ப எண்ட்ல வந்து பிளாட்டா இருக்கும். அது மாதிரிதான் டக்கோட கால் ஒவ்வொரு விரல் கிடையிலையும் ஜவ்வு சேர்ந்துருக்கும். அதனால ரோ 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 எ டக் ஜென்ட்லி ஆன் த ஸ்ட்ரீம் அப்படின்னு போயிட்டு இருக்கும். வாத்து வரையலாமா? கை வச்சு ஈஸியானா இன்னைக்கு ஒரு வாத்து வரைய போறோம். நீங்க இந்த மூணு விரல் மடக்கிட்டு இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கரையும் இந்த தம்ப் ஃபிங்கரையும் மட்டும் விரிச்சுக்கோங்க. கண்ணை சுத்தி மட்டும் அடிச்சிடுறேன், அதான் கண்ணுக்குள்ள அந்த எல்லோ போகாம இருக்கும். வாத்துங்களுக்கு தண்ணியில நீந்துறது ரொம்ப பிடிக்கும். பல நேரம் தண்ணியிலேயே முட்டையை போட்டுரும். ரொம்ப ஃபன்னியா இருக்குல்ல. வாத்துங்களுக்கு தண்ணியில நீந்துறது ஏன் பிடிக்கும்னா, அந்த தண்ணியிலேயே புழு பூச்சி எல்லாம் எல்லாம் எடுத்து சாப்பிட்டுலாம்ல. சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு, தண்ணிலயும் எக்ஸசைஸ் பண்ணி மாதிரியும் ஆச்சு. வாத்து நல்லா இருக்கா? அந்த வாத்த கிண்டர் கார்டன் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களிடம் இருந்து விடைபெறுது உங்கள் பென்டன் இன்பா. அடுத்த காணொலியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். குவாக் குவாக் குவாக்.